என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருநின்றவூர் எனும் திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இதயம் சம்பந்தமான நோய்கள் நீங்கக்கூடிய அருள்மிகு மரக்கதாம்பிகை சமேத ஹிருதயாலீஸ்வரர் என்னும் திருக்கோவிலுடைய வரலாற்றை பற்றி பார்க்க இருக்கின்றோம். சென்னைக்கு அருகில் உள்ள ஆலயங்கள் எல்லாமே நம்ம ஒவ்வொரு வரலாறாக நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஹிருதயாலீஸ்வரர் ஆலயம் சிறப்பானது. இது எங்க இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். சென்னையில பூந்தமல்லி இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். பூந்தமல்லியிலிருந்து திருநின்ற ஊருக்கு தனியா பஸ் போகுது. திருவள்ளூர் போற பஸ்ஸும் இந்த சைட்ல போவோம். இப்ப திருநின்ற ஊருக்கு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் பஸ் இருக்கு. நீங்க கார்ல போனீங்கனாலும் ஒரு கிராமத்தின் சைட்ல அழகா இருக்கும். இதுக்கு பத்தி ஆல்ரெடி நான் வந்து திருநின்ற ஊர் என்னை பெற்ற தாயார் சமிதா பக்தவசல பெருமாளை பத்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன், அதை பாருங்க. அதுக்கு ஜஸ்ட் பக்கத்திலே அடுத்த பக்கத்து சந்து சைவம் வைணவம் சேர்ந்து இருக்கக்கூடிய தலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருநின்றவூர் திருத்தலம். அது நல்ல கிராமம், அதுல பழமை வாய்ந்த ரொம்ப சிறப்பு வாய்ந்த அந்த கோவில் இருக்குது. அது ஒரு சிறப்பு பெருமாள் கோவில். இந்த சிவன் கோவிலுக்கு என்ன சிறப்புன்னா, நாயன்மார்களில் இந்த தல வரலாறு முதல்ல பார்த்தோம்னா, நாயன்மார்களில் பூசலார் நாயனார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பூசலார் நாயனார் வந்து இந்த ஊரில் வந்து வாழ்ந்து வருகின்றாராம். காஞ்சிபுரம் அருகில தானே, நியர்பை அங்கே தானே இருக்குது. இங்க இருக்கும்போது பல்லவ மன்னன் வந்து சிவபெருமானுக்கு பார்த்து பார்த்து கோவில் கட்டுகிறான். கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நாள் குறிக்கின்றான். அப்ப சிவபெருமான் கனவுல வந்து, மன்னா, என்னுடைய உயிர் பக்தன், என்ன உயிரால் நினைச்சிற பக்தன், நீ கும்பாபிஷேகம் வச்சிருக்கிற அதே நாள் நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கான்ப்பா, அவனோட கும்பாபிஷேகத்துக்கு நான் போறேன், அதனால நீ டேட்டை மாத்தி வச்சிரு அப்படின்னு சொல்லி மறைந்து விடுகின்றான். சிவபி என்னடா இது, நம்ம கதையை நினைக்க தோணும். சிவபெருமான் எல்லா இடத்திலும் எல்லா பொழுதிலும் இருக்கின்றார். இருந்தாலும் அவர் தன்னுடைய பக்தனுடைய பெருமையை உணர்த்த வேண்டும், உலகத்திற்கு உணர்த்த வேண்டும் காரணத்துக்காக அந்த மன்னன் கனவுல சொல்றாராம். மனதுக்கு ஒரு கர்வம் இருந்துச்சு, நாம தான் பெரிய சிவன் கோயில் கட்டுறோம், பக்தன் என்று, பெரிய பக்தன் என்று. பக்தர்கள் பக்தி என்ற அந்த ஒரு விஷயத்திலிருந்து அது கர்வமாக மாறும்போது இறைவன் அதை அடக்கி மீண்டும் பக்திக்கு கொண்டு வர்றது தான் ஒரு சிறப்பான விஷயம். இப்படிதான் இந்த மன்னனுக்கும் நடந்திருக்கின்றது. மன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், என்ன தவிர யார் பெரிய கோயில் கட்டுறதுன்னு அந்த ஊருக்கு போய் எல்லாருக்கிட்டையும் கேட்கறான், யார் கோயில் கட்டுறா, யார் கோயில் கட்டுறா அப்படின்ட்டு. யாருமே அவ்வளோ பெரிய கோயிலே புதுசாக யாரும் கட்டலையே மன்னா, நீங்க தானே கட்ட போறீங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்கன்னு இருக்கும்போது கடைசியில யாரோ ஒரு மூலியமாக, இங்க பூசலான ஒரு சிவபக்தர் இருக்காரு, அவர் யாரும் கோயில் கட்டுறேன் கோயில் கட்டுறேன்னு சொன்னார், கேட்டு பாருங்கன்னு போனா, அங்க அப்படியே தியானத்துல யோகத்துல அமர்ந்திருக்கிற பூசலாருங்கிற ஒருத்தர், அந்த ஊர்ல பூசலாரும் அவருக்கு பேர் இல்லை, அவர்கிட்ட போய் நீங்க ஒரு கோயில் கட்டுறீங்களான்னு கேட்கும்போது அவர் யோசிச்சு பார்க்கறாரு. மன்னா, ஆமா கட்டுறேன், சிவனுக்காக கோயில் கட்டி நாளைக்கு கும்பாபிஷேகம் வச்சிருக்கேன்னு சொல்லும்போது தான் தெரியுது அவருடைய பக்தி. ஏன்னா காசு கொடுத்து பணம் கொடுத்து பெரிய பெரிய கோவில் கட்ட முடியாது, என் மனசிலேயே நான் கோயில் கட்டுறேன். அதுவும் ஒரு நொடியில இல்லை, ஒரு கோவில பண உதவி பொருளுதவி பெற்று ஒவ்வொரு ஆட்களாக வைத்து கட்டினால் எவ்வளவு காலம் எடுக்குமோ அவ்வளவு காலத்தை எடுத்து மனசுல ஆழ்ந்து இன்னைக்கு அடிகள் வைக்கிறேன், இன்னைக்கு சிமெண்ட் வச்சு பூசுறாங்க, இன்னைக்கு விமானத்தை அமைக்கிறேன், இன்னைக்கு கோவில்ல மூலவர் சிலை பிரதிஷ்டை பண்றேன் அப்படின்லாம் ஒரு யோசிச்சு யோசிச்சு பல வருடங்களாக இதயத்திலேயே கோயில் கட்டி கொண்டு இருக்கிறார சிவபெருமானுக்கு. அப்படி கோயில் கட்டும் போது எல்லாமே முடிந்து நாளை காலையில மனதுக்குள்ளேயே கும்பாபிஷேகத்தை வச்சிருக்கேன் வேண்டி இருக்கிறாரு. அப்ப இன்னும் இவருக்கு சொல்லும் போது சிவபெருமான் சொன்னதை இவர் சொல்றாரு, அப்படியா நிஜமானவே சிவபெருமான் என் மனசுல வரப்போறாரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லும் போது, இதயத்திலேயே இறைவனை வைத்து பூசித்து கோவில் கட்டியதன் காரணமாக இவருக்கு பூசலார் அப்படிங்கிற திருநாமம் வந்து பாத்தீங்கன்னா வருகின்றது. அன்றையிலிருந்து அவர் பூசலார் நாயனார் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த திருக்கோவில் அந்த புறா அந்த விஷயம் நடந்த ஊர், அந்த அப்ப பூசலார் நாயன்மார் காலத்துல வாழ்ந்த ஊருன்னு வச்சுக்கோங்களேன். ஆழ்வார் காலத்திலும் இந்த ஊர் இருந்திருக்குது, அதுதான் பெருமாள் கோவில் இருக்குது. பூசலார் நாயன்மார் காலத்திலும் இந்த ஊர் இருந்திருக்குது. அப்ப எவ்வளவு பெருமை எவ்வளவு சிறப்புன்னு பாத்துக்கோங்க. நாயன்மார் ஆழ்வார்களுக்கு பெருமாளும் சிவனும் மாற்றி மாறி காட்சி கொடுத்துருக்காங்க. அப்ப சிவனும் பெருமாளும் தங்கின ஊர் இன்றளவும் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கால் பதிச்சு அந்த இறைவனை போய் கண்ணால பார்க்கணும். புது புது கோவில்கள் சக்தி தான், இருந்தாலும் பழமையான கோவில்களுக்கு போகும்போது நம்ம என்ன சில எண்ணத்திலையும் பழமையா பல வருஷமா நினைச்சிட்டு இருக்க கோரிக்கைகள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம இறைவனை நம்ம தரிசனம் பண்ணலாம். இதுதான் புராண வரலாறு. அவருக்கு அன்றிலிருந்து பூசலா நாயனார் பெயர் வந்துச்சு. இந்த கோவிலிலும் இதய இறைவனை இதயத்தில் வைத்த காரணம், ஈஸ்வரனை இதயத்தில் வைத்து பூஜித்ததன் காரணமாக ஹிருதயாலீஸ்வரர் இதயாலீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நாம அம்பாளுக்கு மரகதாம்பிகை அப்படிங்கிற ஒரு பெயரு. இந்த இடத்துல அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா அம்பாலும் சிவனும் இருக்கிறாங்க. திருநின்றவூர் நான் சொன்ன மாதிரியே இருக்குது. இந்த கோவில் எப்பவும் சிவன் கோவில் இருக்கிற மாதிரி பிரதோஷம், திருக்கார்த்திகை, மகா சிவராத்திரி, மாசி மகம், இது எல்லாமே ரொம்ப விசேஷம் தான். மாசம் 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 போகணுமே எல்லாம் விசேஷம். இன்னொரு சிறப்பு என்னன்னா, மூலவர்
மூலவர் சன்னிதானத்துல கருவறையில மூலவர் சிவலிங்கம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இங்க அவருக்கு பக்கத்திலேயே பூசலார் நாயன்மார்களும் சிவனும் சிலையும் இப்படி கை கூப்பி இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப இந்த இடத்துல 100% இந்த விஷயம் நடந்திருக்கிறதுங்கிறது நம்ம உண்மையா நமக்கு தெரிய வருகின்றது. இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா கஜபிருஷ்ட விமானம், அதாவது கஜபிருஷ்டம்னா யானை அமைப்பு, அந்த விமானத்தின் கீழே இருக்கின்றாங்க. தூங்கானை மாட வடிவில் விமானம் இருக்குது. நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். இப்ப இருக்க கோவில் மாதிரி இல்லாம நல்லா ரவுண்ட் ஷேப்பா தூங்கானை மாதிரி இருக்கும். அந்த காலத்துல இருக்க மாதிரி தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, சண்டிகேஸ்வரர், துர்கை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. நடராஜர், சிவகாமி சன்னதி சின்னதா இருக்கும். பள்ளியறை பூஜை சிறப்பானது. நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பள்ளியறை பூஜையும் பார்த்துட்டு அந்த பால் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து வந்தேன். அம்பாலும் ரொம்ப நான்கு கைகளோட அபய வரதம் தாங்கி தன்னுடைய இரண்டு கையிலும் அங்குச பாசத்தை ஏந்தி அருள்பாலிக்கின்றார். மூலவர் சிவபெருமான் அப்படி பெருசா இருப்பார். நம்ம கிட்டக்க போய் வந்து பாத்தீங்கன்னா அர்த்த மண்டபத்துக்குள்ள போய் நல்லா பாத்தீங்கன்னா பூசலா நாயன்மாரை இப்படி பார்த்துட்டு சிவபெருமானை இப்படி பார்க்கிறார். அப்படி பக்தன் இதயத்தில் வைத்து பூஜித்ததன் காரணமாக தியால் ஈஸ்வரர் இந்த இடத்துல இருக்கின்றார். புராண சிறப்பு வரலாறு பெற்றது. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில கோசாலை இருக்குது. போனீங்கன்னா பசுமாட்டுக்கு பால், பழத்தோல், சாரி பால் இல்லை நாராயணா, சாரி பால் பசு தான் நம்ம பார்த்துருவோம். பழம், பழத்தோல், வேற ஏதாவது இருந்துச்சுன்னா நாட்டு சக்கர கல்கண்டை தான் எடுத்துகிட்டு போய் பசுவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுங்க. அது ஒரு நல்ல விஷயம். அப்புறம் இந்த கோவில் சுற்றுப்பிரகாரத்தில் எப்போ முதல் விநாயகர், வள்ளி, தேவானா இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. சிவஸ்வர சிவன் கோவில் இருக்க மாதிரி இருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதய நோய் இருக்கிறவங்க இந்த கோவில் வந்து இதயாலீஸ்வரர் வழிபட்டால் இதய நோய் நீங்கள், ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி இந்த கோவிலில் இதய நோய் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து வழிபாடு பண்ணால் அந்த இதய நோய் பூர்ணமாக குணப்படுத்தப்படும் இறைவன் அருளால் அப்படிங்கிறதுமே. இதய நோய் ட்ரீட் பண்ற கார்டியாலஜிஸ்டா, இதய நோய் நிபுணர்கள், மருத்துவர்கள் கூட இந்த இடத்துல வந்து சிவபெருமான இதயாலீஸ்வரரை வழிபாடு பண்றாங்க. ஏன்னா இதயத்தை அவங்க டீல் பண்றாங்க, அவங்க செய்யற ஆபரேஷனோ ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகணும்ல, அவங்களுக்கும் இறைவனுடைய கருணை வேணும். அவங்களும் நிறைய பேர் இந்த கோவில் வந்து வழிபாட்டு சைலண்டா வந்து நிறைய டாக்டர்களும் கூட வந்து வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த மனகதாம்பிகை சமைத்த இதயாலீஸ்வரர் திருக்கோவிலை திருநின்ற ஊருக்கு சென்றால் கண்டிப்பா நீங்க எல்லாருமே போய் தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோள். கண்டிப்பா போங்க, இறைவனுடைய அருள் பூர்ணமா உங்க எல்லாரும் கிடைக்கும். இதே போல சென்னைக்கு அருகில் நிறைய கோவில்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு கோவிலும் எங்க லொகேஷன் இருக்குது அப்படிங்கறத நான் இப்ப சொல்லிடுறேன். அதை வந்து டீட்டெயில்ஸை கேட்டுட்டு நீங்க மனசுல வாங்கிக்கோங்க. இதை டைம் இருக்குமா நேர்ல போகும்போது நீங்க பாப்பீங்கல்ல, அப்ப நான் சொன்னது நினைவுக்கு வரும். அப்ப இந்த புராண கதை இதோட சம்பந்தப்பட்டது ஒவ்வொன்றும் பார்க்கும்போது இந்த விஷயம் நினைவுக்கு வரும்போது பொருளோடு சேர்த்து இறைவன் அருள் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா போய் இந்த தல வரலாறு நினைவு வைத்து எவ்வளவு நினைவு வைக்க முடியுமோ பூசலா பூஜை பண்ணது இதே நினைவு குணமாக்கக்கூடிய கோவில் திருவள்ளூர்ல திருநீன்ற ஊர்ல இதயாதீஸ்வரர் கோவில். அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. போகும்போது கண்டிப்பா பாருங்க, இறைவனுடைய அருளை பூர்ணமா பெறுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். இதே போல ஆன்மீக தகவல்களும் பூஜை மந்திர கருத்துக்களும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு கோவில் மணி வரும், அதையும் அடிச்சிருங்க. அப்பதான் எப்போது ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடல் உங்கள் கவனத்திற்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.